எல்லாருக்கும் வணக்கம். இது ஃபீல் யுவர் பியூட்டி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் லிப்ஸ் சேலஞ்ச். அதாவது எல்லோருக்குமே கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு பிரிவினையுமே இல்லாமல் எல்லாருக்குமே பிங்க் லிப்ஸ் இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அதாவது நம்ம லிப்ஸில் இருக்க டார்க்னஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறோம். இந்த சேலஞ்ச் வந்து எத்தனை டேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேஸ் பண்ண போகிறோம். 5 டேஸ் சேலஞ்ச் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Were impressed, couldn't leave me alone. Text me every time. ஃபர்ஸ்ட் திங், நமக்கு வந்து டார்க் லிப்ஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டீ காஃபி குடிக்கிறனால வருது. அதிக தாண்டி ஸ்ட்ரெஸ், அப்புறம் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டார்க் லிப்ஸ் அதிகமாகுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்ஸ் நிறைய பேருக்கு டார்க்காக இருக்கும். அதுக்கான ரீசனும் இது தான். இப்போது இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற லிப்ஸை வந்து எப்படி நேச்சுரல் வேல வந்து நம்ம லைட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி முடிச்சோடனே நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு லிப்ஸில் வந்து ஜென்டிலாக ரப் பண்ண போகிறோம். நார்மலான வடையை வச்சு நம்ம லைட்டாக ஜென்டிலாக ரப் பண்ண போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த 5 டேஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா ஈஸியான திங்ஸை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன், ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் ஹனி. இந்த 3 இருந்தால் போதும், நமக்கு ஸ்க்ரப் ரெடி ஆகிடும். இந்த ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சேலஞ்சுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ரப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வேற எதுவுமே வச்சு ரப் பண்ணல, வெறும் தண்ணியில பிரஷ் நினைச்சு தான் ரப் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி நீங்களும் டெய்லி ரப் பண்ணுங்க, ரொம்ப சாஃப்டாகவே பண்ணுங்க. அப்போதே அது வந்து லிப்ஸ்க்கு நல்லது. அதே மாதிரி இது மாதிரி ரப் பண்ணும்போது நம்ம லிப்ஸ் மேலே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. ஸோ வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா டார்க் லிப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த 5 டேஸ் இதை நம்ம பண்ண போகிறோம் கண்டினியூஸாக. இப்போ இந்த ஸ்க்ரப் நம்ம ரெடி பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிடலாம். ஆக்சுவலி இதில் நான் ஆட் பண்ணது எல்லாமே கரைஞ்சிருச்சு. ஸோ வந்து இது ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அதை வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுறோம். நான் அப்போ பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே லீவ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். லெமன் ஜூஸ் எல்லாமே வாய்க்கில் போகுது, பட் நல்லா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டேவோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ரிசல்ட் வந்து அப்படியே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியே மேஜிக் மாதிரிலாம் கிடைக்காது, பட் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸில் எப்படி வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் டே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்பவே சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சும்மா ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்கு. பட் ஏன்னா எனக்கு இந்த அப்பர் லிப்ஸ்ல இருக்கிற இந்த கார்னர்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டன் ஆயிருக்கு. இப்போ நம்ம 5 டேஸை யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் இப்போ வந்து லிப் பாம் போட்டிருக்கேன். என்ன லிப் பாம் போட்டிருக்கேன்னா, நிவ்யாவோட லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு லிப் பாம் அப்படி இல்லைனா பெட்ரோலியம் ஜெல்லி எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் கோகோனட் ஆயில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.
அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிட்டோம். லிப் பாம் போட்டாச்சு. தேர்டேவோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. த்ரீ டேஸ்க்கு யூஸ் பண்ணதோட பெனிஃபிட் இன்னைக்கு சூப்பராகவே தெரியுது. டூ டேஸ் இருக்கு, டூ டேஸ் ட்ரை பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஃபிஃப்த் டே என்ன ரிசல்ட் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் டே ரிசல்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா என்னோட லிப்ஸை நீங்கள் க்ளோஸில் பாருங்கள், இங்கே இருந்த டார்க்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு ஓரளவு. இன்னும் அப்பர் லிப்ஸ் தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கா, அப்பர் லிப்ஸ் தான் லைட்டாக டார்க்காக இருக்கா. அதுவுமே முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் லைட்டாக நான மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக டூ டேஸும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் டேவோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபோர்த் டே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஃபோர்த் டேவோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் டே வந்ததை விட இப்போ ஃபோர்த் டேயில் வந்து என்னோடய லிப் ஷேட் வந்து டூ டைம்ஸ் லைட்டராக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபிஃப்த் டே ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனல் டே ரிசல்ட் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபிஃப்த் டே அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஃப்த் டேவோட ரிசல்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் டே ரிசல்ட். இது இந்த ரிசல்ட்காக தான் நம்ம ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் கூட டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெமெடி வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரிசல்ட்டு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ரிசல்ட் நீங்களே பார்த்தீங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து லைவ் ரிசல்ட் தான். நான் எதுவுமே என் லிப்ஸில் அப்ளை பண்ணல, டைரெக்டாக வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். லிப்பம் கூட அப்ளை பண்ணலை. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த ரெமெடி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அல்டர்னேட்டிவாக வேறு ரெமெடி இருக்காது. இதில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் வந்து ஒரு சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கான அல்டர்னேட்டிவ் மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேட்டா, பை பை. சிம்பிளி யூனிவர்ஸ் ஹஸ் நோ சாய்ஸ் அதர் தென் ஃபாலோயிங் மீ.